ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டோ யூடியூப் சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் மட்டும் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். அதன் வகையில் நம்ம இன்றைக்கி அந்த கரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வர ஒரு ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறக்காம எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் இந்த கரோட முழு விவரமும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நம்ம இன்றைக்கி எந்த கரை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர் ZTI தான் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். காரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கமான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா எக்ஸலண்டான கண்டிஷனில் இருக்குது, வெல் மெயின்டைன் கார்னு சொல்லியிருக்காங்க. கார் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பக்கமான கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்டீரியர் சரி, இன்டீரியரும் சரி பார்த்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரோட ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஓடிதாங்க. காரோட ரன்னிங் கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா வெறும் 79,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஏன் ஓடி இருக்குது. காரோட மாடல்னு பார்த்தோம்னா 2017 மாடலுங்க. நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது கார் பார்த்திங்கன்னா, நல்லா பக்காவான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரோட ஃபியூல் வேரியண்ட்டை பார்த்தோம்னா டீசல் காருங்க. அதே மாதிரி காரோட ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி பார்க்க போனோம்னா TN65 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது, இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி. அதே மாதிரி சீட் கவர்னு பார்த்திங்கன்னா லெதர்டு சீட் கவர் தாங்க போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டு சரி பேக் சரி ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல் லெதர்டு சீட் கவர் தான் கொடுத்துருக்காங்க. கீனு பார்த்தோம்னா ரிமோட் கண்ட்ரோல் கீ கொடுத்துட்றாங்க. நல்லா பக்கமான கண்டிஷனில் இருக்குது கார் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி காரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா மியூசிக் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க, ஏசி கொடுத்துட்றாங்க, பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க, பவர் ஸ்டேரிங் கொடுத்துட்றாங்க. நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது கார் பார்த்திங்கன்னா. டயர்னு பார்த்தோம்னா நாலு டயருமே பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டடான டயர் தாங்க போட்டிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல பக்கமான கண்டிஷனில் இருக்குது கார் பார்த்திங்கன்னா. எக்ஸ்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் இருக்குது, நல்ல பக்கமான கண்டிஷனில் இருக்குது. காரோட கரண்ட் லொக்கேஷன் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இருக்குது. காரோட ப்ரைஸ்னு பார்த்தா எவ்வளோ சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா 660,000 சொல்ல வராங்க. இதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, மேலும் குறைக்கலாம் குறைக்காமலும் போகலாம். இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருவோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.